நடிகை மீராமுத்துனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து ஏன் சொன்னா நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்பயுமே எடுத்து பேச மாட்டோம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பொதுவான தவறான கண்ட விஷயங்கள் வந்து பரவும்போது அதை வந்து எடுத்து கலாய்க்கிறது, இல்லைன்னா ஏதாவது சோசியல் எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரிதான் நம்மளுடைய சேனல்ல வந்து பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து தெரியும். அப்புறம் ஏன்டா இந்த வீடியோ நீ பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். மீராமுத்துன் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் ஒரு சாதாரணமான ஒரு நடிகரை பத்தியோ ஒரு ஆக்டரை பத்தியோ ஒரு நபரை வந்து தனியா தாக்கி பேசினாலோ அதை குறித்து நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம். ஆனா அவங்க எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு பிரிவினருடைய உள்ளத்தை நோவடிக்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதனாலதான் இதை நோக்கி நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். இல்ல அப்படின்னா இந்த உங்களை பத்தி பேசுறது வேஸ்ட் தான். ஏன்னா நாய்வாலை நிமித்த முடியாது, அதே மாதிரி இவங்களை திருத்த முடியாது, அதான் உண்மை. அதுவும் இங்க பேசக்கூடிய எல்லா பேச்சையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே வந்து ஏண்டா உங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி வெறுப்பு தான் வரும். முதல்ல வாண்ணா இப்ப மடியில வந்து உட்காருங்கிறா. ஏன் தயங்குறீங்க? வாங்க. சமூக வலைதளத்துல இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட இவங்க மேல செம்ம கடுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் தான் சமூக வலைதளத்திலயும் தமிழ்நாட்டிலயும் அதிகம். முதல்ல இவங்க பேசிருக்கக்கூடிய அந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மீராமுத்துன்னு அப்படின்னா யாருன்னு சொன்னா, உலக பட்டம் வாங்கினவங்களே வாயத்து வந்து பேசாத இந்த காலத்துல ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அழகியல் காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஏதோ ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு காதில் கேட்டேன். அந்த அவார்டையும் ஏதோ ஒரு பஞ்சாயத்துல திருப்பி வாங்கிட்டாங்களாம். அந்த நடுவரே அந்த அவார்டை திருப்பி வாங்கிட்டான். அந்த தென்னிந்திய அளவில் நடந்த அழகியல் போட்டியில் நடந்த அவார்டை அப்படிப்பட்ட நபர் தான் மீராமுத்துன் அப்படிங்கிற இந்த நபர். அழகி போட்டியில கொஞ்சம் பாப்புலர் ஆன காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமால ஒரு சில கதாபாத்திரங்களை அடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த சோல மிகப்பெரிய ஒரு கண்டஸ்டண்டா இவங்க வந்தாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருக்கிற எல்லாரையும் வம்புடுத்து இங்க எப்படி வாயை கொடுத்து அங்க புண்ணாக்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அங்கேயும் புண்ணாக்கிக்கிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்கிருந்த இயக்குனர் சேரன் அவர்களை தரக்குறைவா பேசி அங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஆமா, சேரன் என்னுடைய இடுப்பை புடிச்சு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அக்கா கத்த அங்க இருந்த நட்ட நடுநிலையால வேகமா அந்த வீடியோவை போட்டு காட்ட அன்னைக்கு தமிழ்நாடே பெரிய கூத்தா இருந்துச்சு அக்காவால. அந்த மாதிரி அக்கா தான் இந்த அக்கா. இந்த அக்கா சிக்காவுக்கு மிஞ்சின ஒரு அக்கா. அக்கா குசி படத்தை பார்த்துட்டு குப்பர் வச்சு தூங்காம வீணா போய் சேரன் அங்கிள போய் வம்புழுத்து சர்ச்சையில மாட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதோடைய வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சோசியல் மீடியால வந்து அதோடைய பர்சனல் விஷயங்களை எல்லாம் போட்டு கொட்டி தீர்த்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்பயே இவங்க மேல இந்த அந்த நல்ல எண்ணெல்லாம் போய் நெட்டிசன்கள் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கா சும்மா இருந்துச்சா, ஏய் நீ என்னுடைய பேஸை யூஸ் பண்றே அப்படின்னு சொல்லி கமல் அவருடைய மகளை அம்பு கிழித்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, இருக்கிற நெட்டிசன்கள் பூரா இன்னும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற வாயை வச்சு சும்மா இருந்துச்சு நினைக்கிறீங்களா? அப்பயும் கிடையாது. என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா,
இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் சூர்யா அஜித் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அப்படின்னு யாரையுமே இந்த அக்கா சும்மா விடாம எல்லா பிரபலங்களையும் வம்புக்கு இழுத்து வாய கொடுத்து அங்க புண்ணாக்கிருச்சு. அதுவும் தல தளபதியுடைய ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா? அக்காவை வச்சு செஞ்சிட்டாங்க. நான் சொன்னது சோசியல் மீடியால, தப்பா நினைக்காதீங்க, தமிழ் மீனிங்லாம் சொல்லல. இப்படியெல்லாம் இந்த அக்கா பேசிக்கிட்டு இருந்தப்ப இதை குறித்து நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணல. அது மட்டும் இல்ல, என்னுடைய சமூக வலைதள பக்கங்களையும் நம்ம வந்து இதை குறித்து பேசல. காரணம் என்ன சொன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித தாக்குதலா இருந்த ஒரு காரணத்தினாலதான். நம்ம முன்னி சொன்ன மாதிரி ஒரு தனி மனித ஒரு தாக்குதலா இருந்த ஒரே காரணத்துக்காக தான் அக்காவை விட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருந்தோம். ஆனா இன்னைக்கு அக்கா ஒரு பட்டியலின மக்களை குறி வச்சு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறத. ஆமண்ணா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அக்கா அதுவும் அவங்களுடைய வீடியோல நடுவர்களை காட்டி நட்ட நடுநிலையாளர் அப்படிங்கறத காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. அதனால மக்களாகிய நீங்க தப்ப புரிஞ்சுக்க கூடாது. அந்த மீரா மிதுன் நடிகையும் நடிகையும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் சென்னை சொல்லுங்க. நடிகையும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் பா ரஞ்சித் அண்ணன் பத்த வச்ச நெருப்பு தான் இன்னைக்கு பத்துக்கிட்டு எரியுது. அதாவது மீரா முத்துன் அக்காவுக்கு அதுவும் எரியுது. திடி மாலா பேன 12 நம்பர்ல வையி இன்னும் எரிச்சல் நிக்கல அப்படின்னு வந்து சமூக வலைதளத்துல வந்து அவங்க கக்கி இருக்காங்க. பொறாம சார், பொறாம. இதெல்லாம் பார்த்தா புடிங்க சார், அவங்கள புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு தோணுதா? சற்று முன்னதாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் கேரளாவில் அவரை மீது மீரா மிதுனை கைது செய்து சென்னை அழைத்து வரக்கூடிய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. அக்கா பேசுனதுலயே ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன பத்தி 5 வருஷமா இந்த போருக்கீங்க, தப்பு தப்பா மீடியாலையும் யூடியூப்லயும் பேசி வியூஸ் வாங்குறாங்க, இவங்களை புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி சிஎம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 5 வருஷமா உங்களை பத்தி தப்பு தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அக்கா, இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அக்கிஸ்ட் மாதிரியா தோணுது? அதுவும் இந்த மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு அக்கிஸ்ட் மாதிரியா தோணுது? கொஞ்சமாவது உங்க உள்ளத்துல இறக்க இருக்கா, நெஞ்சில ஈரம் இருக்கா? அதுவும் உங்க அண்ணனை போய் நீங்க ஜெயில வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு ஒரே காரணம் யாரு தெரியுமா? அவருதான். இத நீங்க நெஞ்சில வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசிருப்பீங்களா? அதுவும் எங்க அண்ணனை தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிருப்பீங்களா? என்ன நினைக்கிறீங்க, நம்ம எல்லாம் ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்போம் மக்களே, அப்படி ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பெருசு நம்மளுக்கு எதிர வந்து உட்கார்ந்து இருக்கும், அது வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காது மக்களே. அது என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருன்னே தெரியாது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தம்பி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த மாதிரி குறிப்பு தான் இந்த அக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த அக்கா பேசுறது பூராமே அப்படித்தான் இருக்கு. நம்ம எவ்வளவோ பேசிட்டோம், அதுவும் இறங்கி நடிகர்களுடைய மனைவிகளை பத்தியே தப்பா வந்து பேசிட்டோம், இன்னும் நம்மள ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான். நெகட்டிவ்னஸ் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து வர மாட்டேங்குது அதிகமா. அதனால நம்ம இன்னும் அதிகமா வந்து நம்மளுடைய நெகட்டிவ்னஸ் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மேட்டரை எடுத்து உடச்சு பேசிருக்காங்க. ஆனா அக்காவுக்கு ஒரு மேட்டர் தெரியல, இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி எல்லாம் எடுத்து பேசுனா மேல சட்டம் பாயும் அப்படிங்கிற விஷயத்த அக்கா மறந்துட்டாங்க. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? தனி மனிதர் ஒருத்தர் மேல பேசுனீங்க அப்படின்னா அத தனி மனிதர் தான் ஏத்து நிப்பாரு. ஆனா இந்த மாதிரியான விஷயத்தான் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அரசாங்கமே தூக்கி உள்ள வச்சிருக்க, அதனால நீங்க சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் சொல்லி இப்ப பேசிக்கிட்டீங்களே, அதே சிஎம் சார் நீங்க சார் இவங்களை குடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டு பாருங்க.
அதுவும் நீங்க பேசுற பேச்சுக்கு நிச்சயமா சொல்லுவாங்க. நடிகை மீராமுத்துனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாய். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது முகமது அலி 170 பள்ளிவாசல்களை அவருடைய வாழ்நாள்கள்ல கட்டி முடிச்சிருக்காரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பள்ளிவாசல்கள் தான் இனவெறி ஜாதி வெறி அது மட்டும் இல்ல மொழி வெறி இதே மாதிரி எல்லா வெறிகளையும் கடந்து ஒன்றா நிக்க வைக்கிறது அப்படிங்கறத அவர் உணர்ந்ததுனாலதான் இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து கேப்பீங்க, பாத்தியா இவ்வளவு பேசிட்டு உன்னுடைய மதத்துக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணி பேசுற பாத்தியா அப்படின்னு ஒரு சில நபர்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவரை மாதிரி இனவெறியால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் யாரும் இருக்க முடியாது. அந்த நேரத்திலேயே இனவெறிக்காக அதிகமாக போராடின ஒரு நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முகமது அலி தான். அந்த அளவுக்கு இனவெறிக்காக வந்து போராடினாரு, அந்த அளவுக்கு துன்பங்களை அவர் அனுபவிச்சதுனாலதான் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு கிடைச்சிச்சு. அது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் அவருக்கு கொடுத்துச்சு. எதுக்கு இதை நான் பேசினேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மதத்தை நான் உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் முன்னோக்கி சொல்லல. இதே மாதிரி பல நபர்கள் நாத்தியவாதிகளா இருக்கலாம், சமத்துவத்தை பேசுறாங்க. ஆனா இதே மாதிரியான ரைட்டிஸ்டுகள் அதுவும் இந்த ரேசிஸ்டுகள் இப்படிதான் பேசுவாங்க, இப்படித்தான் நடந்துக்கிடுவாங்க. முகமது அலி அவருடைய விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அவரை வியட்நாம் உடைய போர்ல வந்து கலந்துக்க சொல்லி வற்புறுத்துது அமெரிக்கா. ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, வியட்நாம்ங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, நிச்சயமா அது சமத்துவத்தை சொல்லி தருது, ஆனா நீங்க தான் எனக்கு வந்து எதிரா என்ன வந்து வெறுக்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்க வந்து செய்யறீங்க. நான் போராட வேண்டியது இனவெறிக்கிறதாகத்தான், வியட்நாமுக்கு எதிரா இல்ல அப்படிங்கிறத கருத்தை தெளிவா பதிய வச்சு அதுக்காக 5 வருடங்கள் சிறைக்கும் போனாரு முகமது அலி. இதை நான் எதுக்கு முன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இடத்துல ஒரு ரேசிஸ்ட் இருந்தா அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தனை இருக்கத்தான் செய்வான். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இதை விட மிகப்பெரிய அளவுல ஒரு இனவெறி இருந்துச்சு. அதாவது சமத்துவத்தை மேற்கொள்றதுக்கு கர்னல் மார்க்ஸ் அவருடைய காலத்துல எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பாடுபட்டார் அப்படிங்கிறது நம்ம தெரியும். அதே காலத்துல 1400 வருடங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்க நம்ம சிந்திச்சு பாக்கணும். ஏன் சொன்னா, அந்த அளவுக்கு நிறவெறி இருந்த ஒரு காலத்துல முகமது நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பிலால் என்ற கருப்பினத்தை சார்ந்த ஒரு நபரை அங்க இருக்கக்கூடிய வெள்ளை இன மக்கள் உயிரிலும் மேல நேசிச்சுக்கிட்டு இருந்த அந்த காபாவுக்கு மேல ஏறி பாங்கு சொல்ல வச்சாங்க. இந்த இடத்துலதான் நிறவெறி அப்படிங்கிறது இஸ்லாம் ஒழிச்சிச்சு. இதே மாதிரி பல நபர்கள் பல விஷயங்களை செஞ்சு இந்த சமத்துவத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத விரும்புறாங்க. நான் இந்த நேரத்துல பதிய வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எல்லாரும் இந்த உலகத்துல சமம்தான். இந்த விஷயத்த நான் என்னுடைய மதத்தை பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இதை எடுத்து பேசல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் அப்படிங்கறதுனால நான் இதை வந்து எடுத்து பேசியிருக்கேன். இதே மாதிரி பல அறிஞர்கள் பல நபர்கள் மாதிரியான பாகுபாடுகளை எதிர்த்து நிறைய நபர்கள் வந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் சமம்தான். அதாவது திரும்பி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவங்க வந்து சொன்னாங்க, சீப்புல இருக்கக்கூடிய பற்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து சமமாக இருக்குதோ அதே மாதிரி மனிதர்கள் எல்லாம் வந்து சமமானவர்கள் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆகவே நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பேசுறவங்களுடைய வாயில எல்லாம் மண்ணு அப்படிங்கறதுதான் உண்மை. எப்பயும் பண்ணக்கூடிய ஒரு சில வீடியோக்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு இவன் பிரியாணி பாய். A few moments later. போலீஸ் அட்டாக் பண்ணீங்களா? ஏன் போன் தர முடியாது? எனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ.
வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடம் இல்லப்பா, இதாப்பா எண்டு. இப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்ன எடுத்துக்கலாம். சரி வந்து பீதியை கிளப்பலாம். என்னப்பா ஜாயம்? என்னை இந்த தமிழ்நாடு போலீஸ் பீப்பிள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.